श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि <coughs> भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसद्ज्ञानकम् வந்தேஷாந்தி தியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் யம்போருகேஷகல்மஷ வமுபயம் யாமுனேயம் நமா நாம் இப்பொழுது ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை நாம் அனுசந்தானம் பண்ணிவிட்டோம் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகமும் ஸ்லோகத்தினுடைய சாமானிய அர்த்தமும் சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தையும் இப்பொழுது பார்க்க போகிறோம் அவபோதித்தவா யாமை நித்தியம் பவதீயா ஸ்வயம் பகவன் இது இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் சாதாரணமாகவே ஸ்தோத்திர ரத்னம் கடினம் கிடையாது சேவிச்சுட்டே இருந்தால் ஒரு நாள் மனசுக்கு அர்த்தமாயிடும் அந்தளவுக்கு சுலபம் பாஷையே தெரியலன்னா கூட ஏதோ சில சாநித்தியங்களால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பதங்களினுடைய சாநித்தியத்தினால் நம்மளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று கிடச்சிடும் அந்த மாதிரியான சகஜமான சப்தங்களை பிரயோகப்படுத்தியிருக்கார் நியாயசாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவா பிரபின்ன கமலோதரே மதுவுனி மதுகரஹா பிபதி அப்படின்னா ஏதாவது ஒரு பதத்துக்கு பிபத்திக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் சுலபமாக புரிஞ்சுன்னு போயிடும் ஓ இதை தான் சொல்கிறான்னு ஊகிக்க முடியும் சூக்ஷ்மமான ஜானம் இருக்கிறவளுக்கு ஒரு சப்தம் புரிஞ்சுதுன்னா மற்றதெல்லாம் அனுமானம் பண்ணி புரிஞ்சுருவான் அந்த மாதிரி சகஜமான ஸ்லோகங்கள் தான் இந்த ஸ்தோத்திர ரத்னம் அதனால தான் இது நார்த் இந்தியாவிலையும் சரி சவுத் இந்தியாவிலையும் சரி சம்பிரதாயாந்திரங்களில் இருக்கிறவாலும் கூட சரி ரொம்ப ஆசையாக வாசிக்கிறாங்க மாதிரி பாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜென்ம அதுவும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்ச ஸ்லோகம் சம்பிரதாயத்தில் இதற்கெல்லாம் ஒரு விசேஷம் அது மற்ற சம்பிரதாயத்தால் கூட ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிற ஸ்லோகங்களில் இதெல்லாம் முக்கியமானது எப்படி அயகிரீவ ஸ்தோத்திரம் பேதம் இல்லாமல் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த ஸ்தோத்திர ரத்னமும் எல்லாரும் பண்டிதாள்லேருந்து பாமராள் பரியந்தும் எல்லாரும் சொல்கிறேன் அதுவும் இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமானது சாமானியமாக அர்த்தம் சொல்லலாம் பாருங்கள் எப்படி உமக்கு நான் சேஷபூதன் என்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீரோ அதே மாதிரி எனக்கு பக்தியையும் கொடுத்துரும் வேற எதையும் ஆசைப்படாத அளவிற்கான ஒரு பக்தி பகவானை தவிர தேவதாந்திரங்களையோ சுத்ர தேவதைகளையோ ஆசிரியக்காமல் இருக்கிற அளவுக்கான ஒரு அனநோக்யதாம் கிருப்பையா ஏவம் அனன்யபோக்யதாம் வேறு எதையும் ஆசைப்படாமல் இருக்கிற ஒரு ஸ்திதியையும் அதற்கு அனுகுணமான பக்தியையும் கொடும் இதனால் எனக்கு சேஷபூத்தன்னு தெரியாமல் இருந்தேன் தாசபூதாக ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா என்ற கணக்கில் எல்லாரும் பரமாத்மாவுடைய தான் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தாசபூத்தர் என்பதில் நமக்கு விவாதம் இல்லை புரிந்தவர்களுக்கு விவாதம் இல்லை அதனால் நம்ம எல்லாரிடத்துலையும் நல்லா தான் பழகணும் அவர் வந்து சம்பிரதாயாந்திரத்தில் இருக்கிறவர் அவர் வந்து அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் சித்தாந்தங்களை ஏடாடமாக சொல்கிறார் அதனால் அவரோடு நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் போடக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் பாவம் தாசபூத்தர்னு தெரிஞ்சுக்கல ஆனால் வாஸ்துதா தாசபூத்தர் தானே அவர் பரமாத்மாவுக்கு அதனால் அவளையும் நம்ம எல்லாரையும் கௌரவமாக தான் ட்ரீட் பண்ணணுன்றது தான் நம்ம சம்பிரதாயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற முக்கியமான விஷயம் அதை புரிஞ்சுக்காத சில பேர் சுவாமி தேசிகன் கண்டனம் பண்ணலையா பாஷ்யக்காரர் கண்டனம் பண்ணலையா நாங்களும் கண்டனம் பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ வித்வான்கள் அவ அவளுடைய லெவலில் ஒரு மதத்தை இன்னொரு மத மதத்துக்காரா தன்னுடைய மதம் வசந்ததுன்னு சொல்கிறதுக்காக ஒன்று பா ஒரு காரியம் பண்ணுறாருனா அது விசேஷ நேத்திருவ பிரயுக்தம் ஒரு ஒரு லீடர்ஷிப்பினுடைய குவாலிட்டி சாமான்யமாக நம்மளை போல் இருக்கிற மனுஷால் எப்படி நடந்துக்கணும் எல்லாரோடையும் நாள் எல்லோருடையும் அன்பாக தான் நடந்துக்கணுன்றதுல அதே வித்வான்கள் யார் கண்டனம் பண்ணுறாலோ அவளுக்கே கூட விவாதம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேன் சர்வே ஹியாத்மான அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா அது சிவனுடைய வச்சனம் அது தாசபூதா சர்வே ஹியாத்மான பரமாத்மனா ஸ்வத்தையே தாசபூதாக சர்வே அப்படின்னு இருக்கிறதுனால அதில் அடியனும் தாசபூதன் என்று ஆ இங்கே ஆள வந்தார் அந்த அவபோதித்தவான் யதா மை நித்யாம் அவபோதித்தவா மை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் பவதீயதா என்கிற உம்மை சேர்ந்தவன் உம்முடைய சேஷபூத்தன் என்கிற நிலையை எவ்வாறு நீர் அடியனுக்கும் உணர்த்தினீரோ அவபோதித்தவான் அசி அசினத கூட வச்சுக்கணும் யதா மாம் யதா இமாம் பவதீயதாம் நித்யாம் அதுவும் நித்யம் எப்போவுமே சேஷபூத்தன் தான் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலையும் எல்லா ஜென்மத்திலையும் சேஷபூத்தன் சார்வதிகமாகவும் சார்வத்திரிகமாகவும் எல்லா சேத்தனர்களுமே பகவானுக்கு சேஷபூத்தர்கள் தான் என்கிற நிர்ணயம் இருக்கிற சமயத்தில் அதை எப்படி எனக்கு உணர்த்தினீரோ யதா மயி பவதீயாம் பவதீயதாம் நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் அவபோதித்தவான் நீராகவே எனக்கு சொன்னீர் கிருபை பண்ணி சொன்னீர் ஸ்வயம் அவபோதித்தவான் தானாகவே முன்வந்து சொன்னீர் அந்த மாதிரி கிருப்பையா ஏவம் ஏவம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏவம் அதே மாதிரியாக ி அனோய்யம் நியத்தும் வேற ஒரு வஸ்து போகியமாகாத நிலைமை அனன்யோகியதா என்கிற நிலைமை ந அந்நாத் போகியம் அனன்யோகியம் அனன்யோகியாவியா தியாவஸ் தொத்தலௌ என்றூத்திர தல் பிரத்யம் வந்திருக்கு அதுக்கு மேலே வந்து டாப் வந்து அதுக்கு மேலே தித்தியா விபக்தி அனநோக்யதாம் அப்படின்ற சப்தம் அழகழகான சப்தங்கள் ஒரு ஒரு சப்தத்தை பார்த்தோன்னா அதனுடைய நிஷ்பத்தியை பார்த்தோன்னா எவ்வளோ சாஸ்திரங்கள் சரியாக வாசிக்காத விட்டுட்டோமே அப்படி தான் தோணும் ஒரு மனுஷனுக்கு வியாக்கரணம் வந்து மீமாசையும் வந்து நியாயசாஸ்திரம் வந்து தர்மசாஸ்திரம் வந்து இதற்கு மேலே சாஸ்திர மதாந்திர மத மதாந்திரஸ்தால் சொல்லியிருக்கிற விஷயங்களில் இருக்கிற அனௌச்சித்தியங்கள்லாம் தெரிஞ்சு தன்னுடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஔச்சித்யங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அளவிட முடியாத சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் ஆசைப்படுறேன் அது கிடைக்காது சின்ன வயசுலேருந்து பிரயத்தனப்படறோம் அப்படின்னுடைய உபன்யாசத்துக்கு ஏதாவது சின்ன பசங்க கேட்க நேர்ந்ததுகள்னா நேர்ந்ததுன்னா சாஸ்திரத்தை எல்லா சாஸ்திரத்தையும் கருதலாமலக்கமாக வச்சுக்கும்போது அது ரொம்ப சொந்த ஒரு விஷயம் அது பின்கா பிற்காலத்தில் தெரியும் அடையனே அடிக்கடி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது பெரிய மகாவித்வான்கள் இருக்கா நம்மளோட இருக்கா காணிம்பாக்கம் தேவனாச்சார சுவாமி எத்தனை சாஸ்திரம் தெரியும் எல்லா சாஸ்திரத்துலேயும் அபாரமான பாண்டித்தியம் கரைகண்ட ஒரு தன்மை சுவாமி தேசிகன் மாதிரி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் நியாயமாக அந்த மாதிரி ஒரு எத்தனை சாஸ்திரத்தினுடைய ஞானம் இந்த மாதிரி ஒத்தரோத்தராக சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்கா நம்மளோட அவளுக்கு சம்பிரதாய ஜானம் மட்டும் இல்லை சாஸ்திர ஞானம் மட்டும் இல்லை மதாந்திரஸ்தால் சொல்கிற விஷயங்கள் அதில் இருக்கிற அனௌச்சித்தியங்கள் தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம சம்பிரதாய கிரந்தங்களில் அவளுக்கு எவ்வளோ ருச்சி ஏற்படும் பாருங்க வாசுதேவாச்சார சுவாமி நாள் பார்க்கணும் வாசுதேவாச்சார சுவாமி எவ்வளோ பெரிய வித்வான் அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கணும் இடத்துல மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நான் ஊகிச்சுக்கிறேன் அனுமானம் பண்ணுறேன் அவளுக்குலாம் தான் இத்தனை சாஸ்திரங்கள் ப பல பல விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க சரீரத்தில் அவர் சொல்கிறார் மாக காவி சொல்கிறான் அவர் இடத்துல பெருமாளுக்கு நாரதரோட சம்பர்க்கம் ஏற்பட்டதுனால உடம்புல இருந்த சந்தோஷம் இருக்கே அது ரொம்ப அதிகமாகிடுது அது வந்து தன்னுடைய சரீரத்தால் பொறுத்துக்கவே முடியும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை அடைந்தார் இன்னும் கேட்டால் ஆசை புண்டரீக் புண்டரீகாட்சை ஸ்புட்டோபவத் இந்த மாதிரி மகான்களை தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது அதனால் அல் எனக்கு ஏதோ அதெல்லாம் அவள்லாம் தன்னுடைய தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் அந்த மாதிரி ஆள வந்தார் அந்த காலத்தில் ஒரு பெரிய மகான் அவர் சாஸ்திரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பராமரிசித்து தன்னுடைய சேஷபூதத்துவத்தை எனக்கு எப்படி கற்பித்தீரோ அவபோதித்தவான் இமாம் யதா நித்யாம் பவதீயதாம் அது அந்த சப்தத்தில் இருக்கிற அழகு பவதீயதாம் ஸ்வயம் அவபோதித்தவான் ஸ்வயன்ற சப்தத்தில் கேட்காதையே பெருமாளே அதை புரிய வச்சார் நம்மளாம் புரிஞ்சு சொன்னால் புரிஞ்சுப்போமான்னு ஆனால் கிருப்பையாக பரமாத்மாவே கிருப்பையா இதை எப்படி தெரிவித்தாரோ அதே மாதிரி கிருப்பையா இப்போ ஒரு இடத்துல கிருப்பையாக போட்டாலே போகிறோம் யதா மைன் யதான்னு வந்துடுத்து யதா அதை தான் அதனால தான் தேஹலி தீபன் நியாயம் மாதிரியாக கிருப்பையத்தயம் கிருப்பையா அவபோதித்தவான் அப்படி அங்கேயும் புரிஞ்சுக்கலாம் ஏவம் கிருப்பையா இங்கேயும் சேர்த்துக்கலாம் தேகலி தீபன் நியாயம் ஆந்தோலிக்கா நியாயம் அப்படின்னு வா ஒரு சப்தம் ஊஞ்சல் மாதிரி இந்த பக்கமும் சேரும் அந்த பக்கமும் சேரும் அந்த மாதிரி கிருப்பையான்ற சப்தத்தில் பூர்வார்த்தம் முடிஞ்ச உடனே போடுறார் என்ன அர்த்தம்னா இந்த கிருப்பையான்றத இந்த பின்னாடி வர வாக்கியத்துக்கும் சேர்த்துக்கணும் முன்னாடி இருக்கிற வாக்கியத்துலையும் சேர்த்துக்கலாம் பக்கத்தில் ஸ்வயம் கிருப்பையா அப்படின்னு அதுக்காக தான் அந்த இடத்துல அது நிவேசம் பண்ணது அதான் மகாகவிகள் மாதிரியான வானம் ஆச்சாரியர்கள் அவளுக்கு மகாகவித்துவ பிரத வரலன்னா கூட மகாகவிகள் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சில பேர் நிறைய ஸ்லோகங்கள் எழுத மாட்டா அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்லோகம் எழுதினாலும் காவியம்னு பேர் உண்டு அதுக்கு ஒரே ஒரு கிரந்தம் எழுதினாலும் அவளுக்கு கிரந்தகர்த்தான்ற பேருண்டு நிறைய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் மாதிரி எல்லாராலையும் எழுத முடியுமான்னு ஏதோ ஒரு கிரந்தம் எழுதியிருக்கானாலே கிரந்தகர்த்தத்துவம் வந்துடும் ஆனால் ஆள வந்தாரோ நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அதுலேயும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதுறதுல இதில் இதில் இருக்கிற பக்தி ரசம் தழும்புற மாதிரி காளிதாசனாலெல்லாம் எழுத முடியுமான்னு அதனால் நம்ம சம்பிரதாய கவிகளுக்குன்னு தனி ஒரு சைலி இருக்குது அதான் நம்ம சுவாமி தேசிகன்லேயும் தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்லையும் பார்க்கலாம் அதே மாதிரியாக ஸ்ரீ ஸ்ரீசூக்திகளில் பார்க்கலாம் பட்டருடைய ஸ்ரீசூக்திகளில் பார்க்கலாம் லக்ஷ்மி சாஸ்திரத்தில் பார்க்கலாம் இப்படி அநேக கிரந்தங்களில் நம்ம அவளுக்கு இருக்கிற ஒரு வை ஸ்ரீ வைஷ்ணவ கவிகளுக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை அவர் அவர் என்ன சொல்லிட்டார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கவிகள் உசந்தவான்னு லக்ஷ்மி சாஸ்திரத்தில் ஒரு தடவை ஒரு இடத்துல சாதிக்கிறார் அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் இவ்வாளுக்கு நம்ம சம்பிரதாய கவிகளுக்கு இருக்குது அதனால் கிருப்பையான்ற சப்தத்தை என்ன அழகான இடத்துல நிவேசம் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன் அனநிய போக்கியதாம் அதே மாதிரியாக ஏவம் அனன்யப கிருபையா ஏவன் அதே மாதிரி எப்படி நீர் எனக்கு பவதீயத்தையை நீராபோதிச்சிரோ அவபோதித்தவான் அசி ததா அன்னர்த்தம் அர்த்தம் ததாவுக்கு பதில் ஏவம் வந்திருக்கு ஏவம் இந்த சேம் வே ஹே பகவன் கிருப்பைய அதே கிருப்பையை கிருப்பையா கிருப்பையா அவ்வளோதான் ஏவம் இல்லை ஏவம் தான் இங்கே சேர்ந்துருத்த ஏவ கிடையாது ஆனால் சர்வம் வாக்கியம் சாவதாரணம்ன்றதுனால அதே கிருப்பையா ஏவன் ஒரு சப்தம் வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது கிருப்பையா அனநோக்கியதாம் வேறு எந்த வஸ்துவும் போக்கியமாகாத ஒரு நிலைமையையும் பக்தி மபி பக்தியையும் பிரயச்ச மே பிரயச்ச எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அழகான ஸ்லோகம் மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் ஏன்னா அது எனக்கு ஸ்லோகம்னாலே கொஞ்சம் ஆசை தான் அதுவும் இந்த மாதிரி ஸ்தோத்திரத்னம் போல் இருக்கிற ஸ்லோகத்தை எத்தனை தடவை செய்ய तृप्त्यै हर्द अवबोधितवान्मां यथा मै नित्यां भवदीयतां स्वयं कृपयैव मनन्यभोग्यतां भगवन् भक्तिमपि प्रयच्छमि <coughs> यद्यभाष्यति कुपलं यद्येवं मच्छेषत्वप्रतिबोधस्ते सञ्जातः ලබ්දාධිකාර හා උපාය නිෂ්පති්‍යයාමුක්තුෝ භවිශ්‍යසී අධ්‍යපන හා ආදේහපාතාතු ආදේහපාතාතු කිම පේක්ෂිතම් මතියතරෑ තොත් ප්‍රාප්තිත්වර ජනනීම් තොදේක භෝග්‍යත්වානු ගුණ භක්තිම් දේහිීතය හා අවබෝධිතවානිති. ඉදර්ක මුනේයුම් ශේෂත් ඔවශෂයකමානක් ජානමානද அளித்தது தெரிவிக்கப்பட்டது மமநாத என்ற இடத்துல மம என்று மமநாத் என்ற இடத்துல என்னுடைய சுவாமின்னு சொன்னதுனாலேயே தன்னுடைய சேஷபூதத்துவம் நன்றாக தெரிகிறது அதனால்தான் சுசேஷத்துவானுசந்தானபூர்வகம் என்று நன்னு மயா சமர்ப்பித்த சமர்ப்பிதஇத்யற்ற அதுக்கு முன் ஸ்லோகத்தில் நான் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பாருங்கோம் அகமத்தியைவ மயா சமர்ப்பித்தா அந்த சேஷத்துவ அனுசந்தானத்தோடனே அது சமர்ப்பணம் பண்ண முடியுன்றத சுவாமி தேசிகன ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய மமநாத என்கிற ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலையும் அந்த சேஷத்துவ அனுசந்தானத்தை காமிச்சார் இப்போ என்ன பண்ணுறார் அந்த மச்சேஷத்துவ பிரதிபோதஸ்தே சஞ்சாத்தா என்னுடைய சேஷபூதத்துவம் இருக்கிறதே அந்த ஞானம் உனக்கு வந்துவிட்டது பெருமாளே சாதிக்கிறார் ஆளவந்தார் இடத்துல பேசுகிறார் அந்த பெருமாள் பேசுகிற விஷயங்கள்லாம் இதில் நிர்தேசம் பண்ணலை ஆனால் ஸ்லோகம் என்ன பண்ணுறதுன்னா ஓ இது நடுவில் ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கு பெருமாளுக்கும் அவருக்கும் நடுவில் அப்படின்றத குறிப்பால் உணர்த்துறதுனால அந்த குறிப்பை அறிந்து சுவாமி தேசிகன் நமக்கு இப்படியாக பெருமாள் இவரிடத்தில் பேசியிருப்பார் போலும் அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் அதுபோன்று இதையும் கொடு என்று கேட்கிறார் என்று வியாக்கியான் பாருங்கோ இன்னும் என்ன வேணும் உனக்கு சிந்தே பூய பிரியம் அன்ற மாதிரியாக ஒரு கேள்விங்க எத்யேவம் பிரதிபோதஸ்தே சஞ்சாத்தா தேன லப்தாதிகாரா அதனால் அவனுக்கு அதிகாரம் வந்துடுது மோக்ஷத்தில் அதனால் அதாவது பிரபத்திலேயும் அதிகாரம் உபாய நிஷ்பத்தி பிரபத்தி பலிக்க போகிறது அதனால் முக்தா பவிஷ்யசி அதுக்கு பின்னையே ஸ்லோகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சரணாகத்தியை பிரார்த்திச்சுவிட்டார் மயாசமாக மத்தியவ மயா இந்த ஸ்லோகம் பரசமர்ப்பண சமயத்திலையும் நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கோம் நம்ம பிரத்தி தினமும் அனுசந்தானத்தில் வச்சுக்கணும் அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாமே தான் சரணாக சரணாகத்தியை ஏற்கனவே நம்மளுக்கு ஆயிருக்கிற சரணாகத்தியை அந்த இடத்துல ஸ்மரணம் பண்ணிக்கணும் அதிகாரம் லப்ார உபாய நிஷ்பத்தியா அதனால் பிரபத்தி வந்து நிஷ்பன்னமாக போகிறது நிச்சயமாக பலிக்க போகிறதுனா முக்தா பிஷி முக்தநோகிரிர் ஆத்திய புன ஆதேக பாத்தம் பாத்தாத்து கம்மேஷித்தம் இப்போ உமக்கு என்ன வேணும் தேகபாத்த பரியந்தம் தேகம் கடைசி அந்தம காலப்பரியம் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்டதாக நினைத்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது தொத்பிராப்தி துவராஜனையும் உன்னை அடைவதில் ஒரு துவரை வேகத்தை உண்டு பண்ணக்கூடியதான இங்கு இருக்க ஒண்ணாதபடி சம்ஸ்லேஷமே முக்கியமாக சீவை குண்ட பிராப்தி எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கும் நிலை துவரா என்று போகிறது என்று சொல்லப்படுகிறது தொப்தித் துவரா உன்னுடைய உன் உன்னை எப்பொழுது அடைவேன் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்ற நிலை அந்த ஜனனியும் அந்த துறையை ஏற்படுத்தக்கூடியதான தொதேக போக்கியத்துவானுகுண பக்தியும் உன்னை மட்டுமே போக்கியமாக அனுசந்தானம் பண்ணக்கூடிய அளவிற்கு புரோதாகனம் பண்ணக்கூடியதான பக்தி அதை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த அவபோதித்தான்மேவியனி மாம் ஜானினம் கிருத்தவனில் கிருத்திரமிதம் நீர் தானே பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என்கிற கிரமத்தில் மேவஹ் அனபிஜம் மாம் ஜானிணம் கிருத்தவான் நீர் ஒண்ணும் தெரியாத என்னை குறிப்பால் உணர்த்தினீர் ஞானவானாக மாற்றினீர் அதற்காக நான் ஒரு கிருத்தஜதா பிரகாரானுசந்தானம் பண்ண வேண்டும் அது ஒரு கிருத்தஜத்தை கிருத்தஜத்தைனால் என்ன அந்த நன்றி உணர்வை பிரகாசப்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்லோகமானது அமைகிறது இமாம் திருடப்பிரணப்பிரமிதா அதிருஷ்டபூர்வத்தையா அதுபுத்தா அனுபூயமானேகிஜித்தம் சேதி இமாம் பவதீயதாம் இல்லை போய் அன்வயிக்க போகிற இந்த இமாம் சப்தம் இருக்கிறதே மை நித்தியம் பவதீயதாம் என்கிற சப்தத்தில் அன்விக்க போகிற இமாம் இந்த உன்ன உன்னுடையதா உன்னுடையவனாக இருக்கும் தன்மை என்கிற சேஷபூதத்துவத்தை இமாம் ஏன் வந்திருக்குன்னா பவதீயதான்ற சப்தம் ஸ்ரீலிங்கமான படினாலே இமாம் பவதீயதாம் அப்படி இமம் பவதீயதாம் சொல்லக்கூடாது இல்லையோ அதனால் இமாம் பவதீயதாம் இதெல்லாம் சம்ஸ்கிருத ஞானமும் கூடவே சொல்லிட்டுதான் வந்துட்டு இருக்கேன் அடையன் யதாசக்தி திருட பிரமாண பிரமிதாம் ஸ்ருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் இத்திகாசங்களாலும் மேலும் வேதத்தாலும் ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானங்களாலும் திருட பிரமாண பிரமிதாம் திருடமான பிரமாணங்களால் அறியப்படுவதாக இருக்கக்கூடிய உன்னுடைய சேஷபூதத்துவத்தை என்ற அர்த்தம் இதெல்லாம் உன்னுடைய சேஷபூதன்தான் நான் விஷயம் திருடமான பிரமாணங்களால் அறிவிக்கப்படுகின்றது அதிருஷ்டபூர்வத்தையா அத்தத்துவேனே திருடப்பிரமாண பிரதிபன்னமாக இருந்தாலும் கூட இதுவரையில் நம் ச அது இதுவரையில் அது உணரப்படாமல் இருக்கக்கூடியது அதிருஷ்டபூர்வத்தையா அத்புதமாக இருக்கிறது இதுவரையில் யாரும் அறிவிக்காதது அதனால் பிரமாணத்தில் இருந்து கூட யாரும் அதை கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அதிருஷ்டபூர்வத்தையா இதுவரையில் இதை கவனிக்கலையே இந்த சேஷபூத்தனாக இருக்கும் தன்மை என்பதை யாரும் சொல்லவில்லையே எங்கோ புராணங்களில் ஒளிந்திருக்கிற விஷயமாகவே அது இருந்து விட்டதே என்று அதனாலேயே அத்தமாக தெரிகிறது இன்னிக்காவது கிடைச்சிதே என்று அற்புதத்துவேனு வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லலாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அர்த்தத்தை சொல்கிறேன் அத் எதனால் அப்படின்னு கேட்டால் இன்னிக்காவது கிடச்சதேன்னு ஒரு அத்புத்தம் அது கூட ஒரு சந்தோஷம் தானே அது மட்டும் இல்லாமல் கிடைத்த பொக்கிஷம் என்கிற ஒரு உணர்வுடன் அது மட்டும் இல்லாமல் சுவாதுதையாக நம்ம பெருமாளுக்கு சேஷபூத்தன்டா ஆஹா அவர் என்ன தண்டனை தண்டிச்சாலும் பரவாயில்ல நான் எப்பேற்பட்ட இடத்துல சேஷபூத்தனாக இருக்கேன் தெரிய முடியும் அதனால் நான் நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறான்னா அது அவனுக்கு சந்தோஷம் சத்பதே லப்தவர்த்தேகன் சுவாமி தேசிகன் பாதுகாசு அஸ்திரத்தில் நல்ல இடத்துல வேலை என்னவா இப்படி காரியம் பண்ணுறியேன்னு பாதுகையை பார்த்து கேட்குறான் என்னம்மா இப்படி பண்ணுறியேம்மா சத்பதே லப்தவர்த்தி நல்ல இடத்துல கைங்கரியம் பண்ணுறேன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி தங்கத்தை வெள்ளியை தங்கமாக்குறது பித்தளையை தங்கமாக்கிறது இந்த மாதிரி தாத்துவாதத்தை எங்கேன்னு கத்துண்டனி இல்லாத வஸ்துக்களெல்லாம் தங்கமாக மாத்திரையே இது என்ன அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக சமத்காரமாக புகழற அந்த மாதிரியாக சுவாதுதையா ரொம்ப டேஸ்டியாக இந்த சேஷபூதத்துவத்தை நினச்சாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாசுதேவ சப்தம் சில பேருக்கு பிடிக்கும்

சாஸ்திரங்கள்லாம் எவ்வளோ அழகாக யோசிச்சு வசதீ தி வாசு சர்வத்திர வசதீ வாசுஹு அதை வாசம் பண்ணுறதே சுபாவம் எல்லாத்துலேயும் வாசிக்கிறதே அவருடைய சுவாவம்ன்ற இடத்துல தாட்சீல்யத்தில் வர சப்தமாக இருக்கலாம் அது அது பிரத்யமாக இருக்கலாம் வாசுஹு வாசுஷ்ட அசோ தேவஸ் வாசு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு விதமாக குத்து மதிப்பாக தெரியும் வியாக்கரணமே வாச வாழ்க்கை நன்னா புரியும் ஏதோ வியாக்கரணத்தை அப்பப்போ ஊருகா மாதிரி தொட்டுக்கிற வாழ்க்கை சில விஷயங்கள் ஊகிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது க்ஷமி தவறு தவறு இருந்தாலோ நீங்கள் எங்கேயாவது ரெஃபர் பண்ணி அன்னியதாக வேறு ஏதாவது அர்த்தம் இருந்தாலோ க்ஷமிச்சுக்கணும் இல்லைன்னா அப்படியே எனக்கு சூச்சனை கொடுத்துடும் சரி சுவாது தையா அனுபூயமானாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சில பேருக்கு நாராயண சப்தம் அவ்வளோ ரசி ரசிப்பா நாராயண சப்தத்தில் அந்த நாரசப்தத்துலேயும் தன்னை தன்னெல்லாம் சேர்த்துட்டு சேஷபூதத்துவம் தெரிகிறது அயன சப்தத்தில் சுவாமித்துவம் பெருமாளுக்கு தெரியுது அது ரெண்டத்தையும் அப்படியே ரசிகர் கஷீரம் சர்க்கரையேவே அப்படின்ற மாதிரி அதை ரசிப்பா அந்த மாதிரி இந்த இடத்துல பகவத் சேஷபூதம்னா நான் இருக்கேன்றதே ஒரு சுவாதுத்தமமான விஷயம் அது சுவாதுத்தையா அனுபூயமானம் சில விஷயங்கள்லாம் பிடிக்காத விஷயங்கள்லாம் இந்த லோகத்தில் வைராக்கியம் வர்றதுக்காக அதை ஒதுக்கி தள்ளுறோம் வைராக்கியம் வருது ஒதுக்கி தழுறோம் பிடிக்காத போகிறது ஒதுக்கி தள்ளுறோம் எல்லாருக்கும் நிறைய சமயங்களில் தனம் வேணும்னு தோணினாலும் அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் சீவா அப்படின்னு தோணும் அந்த மாதிரியாக சில வஸ்துக்கள் பிடிச்சிடுத்துனா எப்படி ஆச்சாரிய சம்பந்தம் பிடிக்கும் பாகவத சம்பந்தம் பிடிக்கும் பகவத் சேஷபூதத்துவம் பிடிக்கும் பகவத் கைங்கரிய ரத்தி பிடிக்கும் இப்படியாக சுவாதுத்தையா அனுபூயமானாம் நிரபேட்ச கர்த்திருவாதி தூரோஜிதாம் என்னை யார் என்னை யார் சொல்கிறேன் நான் கவனம் பண்ணால் பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் கர்த்திருமானது எனக்கு வந்து சுவாபாவிகம் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஒத்தரையும் அபேட்சிச்சு நான் இல்லை அப்படிலாம் சில பேர் பேசிப்பாள் எனக்குன்னு யாரும் வேண்டாம் எல்லாரும் எனக்கு எனக்கு யாருடைய உத ஒத்தாசை வேணும் அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறவாள்லாம் கவனிக்கிறோம் மொழியும் அவளுக்கு ஏதோ பர்டிகுலராக சில பேருடைய ஒத்தாசை இல்லைன்ற வேண்டான்றது தான் அப்படி சொல்கிறாளோன்னு நம்மளுக்கு புரியும் அப்புறம் வஸ்துதா என்னென்ன தாசபூத்தாளானவா தாசபூத்தாளானவா அதுவும் பாகவத்தாளுக்கும் தாசபூத்தாளாக தன்னை உணர்வதனால மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது ஆ ஆமாம் யாருக்கும் யாரும் தேவையில்லைனாலும் கூட அந்த தாசபூதத்துவத்தை விடவே கூடாது ஆமாம் எனக்கு அவரால் என்ன ஆகணும்னு ஒருத்தரை அவகேளனம் பண்ணக்கூடாது அவர் சாப்பிட்ற இருக்கலாம் நிரப்பராதராக இருக்கலாம் அவரால் பிர சப்ரயோஜனராக இருக்கலாம் நிஷ்பிரயோஜனராக இருக்கலாம் என்ன ஸ்திதியிலையும் எனக்கு யாரும் வேண்டாம்னு இருக்க முடியாது அது மாதிரி கர்த்திருவம் இது சுவாபிகம் கர்த்தா சாஸ்திரார்த்தத்துவத்தெல்லாம் சொல்லியிருக்குன்னு தப்பாக நான் என்ன பண்ணிடக்கூடாது அது பகவதேஷ பூதத்துவத்துக்கு அவிரோதியானது தான் அது அந்த விஷயம் கூட நிரபேட்ச கர்த்திருவாதி தூரோஜிதம் அதனால அதெல்லாம் அதாவது பகவதேஷ பூதத்துவத்துக்கு ரொம்ப தூரம் நிரபேட்ச கர்த்திருவாதி தூர உஜிதம்

அப்படிதான் சொல்லுவாள் சோகமெல்லாம் நம்ம சொல்றதில்லை சோகம் அப்படின்னு சொல்கிறது தாசோகம் தான் சொல்வோம் சதாசோகம் அப்படின்னுறான் ஒன்று தாசதாசோகம்னு இருக்கான் இப்படி வா வாத விவாதங்கள் அந்த காலத்திலேருந்தே போயின்ட்டுருக்கு சோகம்னாரான் தாசோகம்னுறாங்க அவர் சதாசோகம்னறான் அத்வைதி தாசதாசோகம்னறான் அவர் நீ அப்படின்னு ஒரு சரித்திரத்தை சொல்லுவாள் அழகு கொண்டு வரத்துக்கு சம்பிரதாயத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னா அந்த மாதிரி ஒருத்தருடைய வார்த்தைகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ரசிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் பவதீயதாம் தொச்சரீரபூத்தே மை காலபரிச்சேதரகிதாம் தொச்சேஷபூ சேஷதாம் அது என்ன பவதீயதாம்னால் என்ன அர்த்தம்னா ஸோ இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையில் இவர் இவருக்கு சேஷபூத்தர் அப்படின்லாம் கிடையாது அறுபது வயசு ஆகிடுத்துனா நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா யாருக்கும் சேஷபூத்தன் இல்லை ஈஸ்டரில் தூங்கலாம் அப்படிலாம் நினைக்கிறவாள்லாம் இந்த காலத்தில் இல்லை பாருங்க எல்லா சமயத்துலேயும் தான் ஆகணுன்ற நிலைமை வந்துடுத்து பாருங்கள் என்ன எண்பது ஆனாலும் உழைக்கணும் அது அது ப அது கைங்கரியமாக இருந்தால் இன்னும் விசேஷம் அந்த அதுக்கு பகவத் கைங்கரியமாக இருக்கணுன்னா நம்ம பகவத் சேஷபூத்தன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கன்சல்டன்சி பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டம் அடைய எனக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருந்தாலும் கூட ரிட்டையர்மெண்ட்டுன்னு முன்னாடி எனக்கு இது ஆற வயசு ஆயிடுத்துனே வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தாலும் கூட அடைய எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ நாலு சத் சத் விஷயங்களை சொல்லிட்டு போச்சுன்னாக்க அது ரொம்ப ஒசந்த பொழுதுபோக்காக அமைஞ்சிடுறது இது வந்து சொல்லப்போனால் கன்சல்டன்சி தான் ஆனால் நல்ல விஷயத்தில் கன்சல்டன்சி ஆன அப்படினால அடைய எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட்டோட மனசுக்கு மனசில் சந்தோஷமும் கிடைக்கும் மை நித்தியாம் பவதீயதாம் தொரீரபூத்தே மை காலபரிச்சேதரகிதாம் தொச்சேஷதாம் காலபரிச்சேதரஹிதமாக அனந்தமான காலத்தில் காலந்தானே பெரிய அநாதிர் பகவான் காலஹா அது அந்தமும் கிடையாது அந்த மாதிரியான பெருமாள் மாதிரியே இருக்கிற ஒரு தத்துவம்னா அது விஷ்ணு விஷ்ணுபுராணம் சொல்கிறோம் சர்வ எல்லா வஸ்துவும் கால விசேஷமாகவே இந்த லோகத்தில் இருக்கிறதுனால காலத்த பிரதக அஸ்தித்வ நாஸ்தித்வே நச்ச வக்தவியே நச்ச பரிகர்த்தவியே என்று பாஷ்ய பங்கி காலத்தை தனியாக ஒரு கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வஸ்துக்களோடையும் சேர்ந்து காலம் தான் இருக்குது கடகான்னு சொன்னால் அங்கேயும் காலம் இருக்கு அஸ்திவா ஆசித்வா வா வா இருக்கா இருந்ததா வரப்போறதா ஸோ எல்லா காலங்களும் அங்கங்கே எல்லா விவகாரங்கள்லையும் காலத்தினுடைய விவகாரத்தை விட்டுட்டு ஒரு விவகாரமே கிடையாது அதனால் காலத்திய பிறதக அஸ்தித்வ நாஸ்தித்வே பிறக அஸ்தித்வமும் சொல்ல வேண்டாம் நாஸ்தித்வமும் சொல்ல வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணவும் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து காலத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி பெருமாளை நம்ம ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரி காலத்தையும் சார்வதிகமாகவும் சார்வத்திரிகமாகவும் ஒத்துக்கணும் அந்த மாதிரி அதுக்கு அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த சேஷத்துவம் எப்படிப்பட்டதுன்னா கால அபரி கால பரிச்சேத ரஹிதமானது இந்த காலத்தில் இந்த கால வரையில் தான் சேஷபூத்தர் அப்படிலாம் கிடையாது எப்பவுமே சேஷபூதத்துவம் தான் நித்யாம் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுக்காக தான் அந்த நித்யாமுக்கு அர்த்தம் தான் கால பரிச்சேத ரஹிதம் ஏன்னா மயி நித்யாம் பவதியை தான் மூணுத்துக்கு சேர்த்து அர்த்தம் சாதிக்கிறார் மையின்றதுக்கு தொச்சரீரபூதே மயி நித்யாமுக்கு கால பரிச்சேத ரஹிதாம்னு பவதீயதாம்ன்றது தொச்சேஷத் பூத்த அர்த்தம் உன்னுடைய சேஷனாக இரு சேஷபூத்தனாக இருக்கும் தன்மை ரொம்ப அதுபுதமாக இருக்குது வியாக்கியானம் ஸ்வயம் ஸ்வயம் ந நீரே கொடுத்தது நான் கேட்கவே இல்லை கிருபா நிவிஷ்ட்வமேவேதி யாவது கிருப்பையோட கூடின உன்னாலேயே கொடுக்கப்பட்டது கிருபெய்வ பாட சமீச்சீனா கிருபயவ மனன்யன்ற இட்ல கிருப்பைவம்ன்ற பாடம் சமீச்சீனமான பாடம்ன்றார் யசாசப்திரி நிர்தேசத்திய அபேட்சிதத்வசாசப்தப்பிரத்தினிர்தேசத்திய அபேட்சிதவாத் யசான ததாதான் அவசியம் இல்லை ஒரு பிரதித்தினிர்தேசம் வேணும் அவ்வளோதானே தவிர எதா வந்தால் ததாதான் இல்லை பிரதிநிர்தேசம் ஏவம் கூட வரலாம் யதா ஏவம் அப்படின்னு சொல்லலாம் யதா ததா தான் ராஜா ததா பிரஜான்ற இடங்கள்லலாம் நம்ம யதாவுக்கு ததா சொல்லி பழக்கப்பட்டிருப்போமே அதனால் அப்படின்னு இருக்கே இது வேறு எதனா பாட்டம் இருக்குமோன்னு பிரமிக்க வேண்டாம் இல்லை யதா சப்தமே இல்லையே இதில் ததா சப்தமே வரலையே ததா சப்தம் வேண்டாமா யதா வந்தால் ததா வர வேண்டாமான்னு கேட்கவாதீங்கோ ஏன்னா யதாசப்தத்தினுடைய ஒரு பிரதிநிதேசம் வேணும் என்ன எதா ததான்னு வரும் யதா ததான்னு வரலாம் ஏவம்னு வரும் அபேட்சிதத்வா अनन्यभोग्यतां भगवद्व्यतिरिक्तं भोग्यं यस्य सः अन्यभोग्यः अन्यभोग्यः अननर्थं भगवद्व्यतिरिक्तमानवस्त्वैम् आसीपडभवन् अन्यभोग्यः भगवद्व्यतिरिक्तमानभोग्यते अन्य भोग्यमाहवे उणरादवन् अनन्यभोग्यन् तद्व्यतिरिक्तः अनन्यभोग्यः तादृशताम् अपड्याः इरु <demontian> तन्मयै तन्मयदा ता तसिल् प्रत्ययमो त्वाप्रत्यमो चलु இது சொல்லப்போனால் அது ஒரு விதமான நவுன் அது தாதுஷதாம் எனக்கு எனக்கு நான் சொல்கிறண்ணா எல்லாருக்கும் புரியிறதா புரிகிற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேனே புரியிறதா இல்லையான்னு டவுட்டெல்லாம் வந்துடும் அது சரி பாருங்க தடவை சொல்கிறேன் அனநிய போக்கியதா அப்படின்னு அனன்யபோக்ய அனன்யபோக்யா பெருமாள் ஆனால் அவர் அனன்யபோக்ய அந்ய அதாவது இன்னொருத்தர் தேவைப்படாத அவரே போக்கியர் அந்த மாதிரியான ஒரு தன்மை அனன்ய அவர் அனன்ய அனன்யபோகியர் என்கிறது யாரால் உணரப்பட வேண்டும் என்றால் ஒரு சேத்தனால் உணரப்பட வேண்டும் அப்படி அனன்ய அனன்யபோகியதாம் அது எங்கிட்ட இருக்கணும் அந்த குணம் அந்த குவாலிட்டி தாதுசத்தாம் பரமபக்தி கோச்சரத்வம் தத் பிரதாத்திருத்தம் சம்போதய தீ பகவன் நிதி ஹே பகவன் அப்படின்னு சம்போதனம் பரமபக்தி என்னுடைய பரம பக்திக்கு விஷயமாகும் தன்மையையும் எனக்கு என்னுடைய பரமபக்திக்கு நீர் தான் ஆப்ஜெக்ட் ஆகணும் அந்த அப்படிப்பட்ட பக்தியை பிரதா திருத்வம் சே அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு கொடுப்பதும் தவையுக்தம் உமக்கு பொருத்தமானது ஏன்னா பாருங்க என்ன அழகாக இந்த வாக்கியம் பரமபக்திக்கு நீர் விஷயமாகணும் அந்த பரமபக்தியை நீர் எனக்கு கொடுக்கணும் எனக்கு எப்படிப்பட்ட பக்தி வரணுன்னா உம்மை தவிர வேறு யாரையும் அந்த பரமபக்திக்கு ஆப்ஜெக்டாகவே அப்படி என்ன ஆக்கக்கூடாது அப்படி பரமபக்திக்கு என்னுடைய எங்கிட்ட வரப்போகிற பரமபக்திக்கு நீர் விஷயமாகவும் இருக்கணும் அந்த பக்தியே பிரதாதாவாகவும் நீர் இருக்கணும் அதுதான் உமக்கு உம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தது நித்தி அபிப்பிராய சம்போதையத்தே பகவன் ஒரு சம்போதனம் பண்ணால் கூட அந்த இடத்துல என்ன அவ்வளோ சூக்மாக இருக்குது ஏன்னா ஞானசக்தி வலை ஈஸ்வரிய வீரிய தேஜஸ் இத்தனையும் இருந்ததுன்னா நீர் இப்படி தான் பண்ணுவீர் ஆஹா நம்ம பரம இவனுடைய பரமபக்திக்கு நாம் தான் விஷயமாகணும் என்றும் இவனுக்கு அப்பேற்பட்ட பரமபக்தியை கொடுத்துடணும் அப்படின்னும் நீர் பண்ணணும் லட்டு நல்லா இருக்கு நாக்குக்கு டேஸ்ட்டு தெரியாத சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணணும் பக்தியை கொடுத்துருக்கீரே என் மனசில் என் மனசில் பக்திக்கு நீ என்னுடைய பக்திக்கு நீர் விஷயமாறது மட்டும் போகாது அந்த பக்தியும் சரியாக திருடமாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து லௌக்கிகமான விஷயங்களில் ரசம் ஏற்பட்டால்தான் அந்த ரசத்தை நம்ம பகவத் விஷயத்தில் பரிணாமம் பண்ண முடியும் அதனால் லௌக்கிகமான விஷயங்களில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா காலாந்திரத்தில் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த பிரீத்தியானது அப்படியே பரபக்தியாக மாறுறது அப்படின்னுடைய வாசனங்களில் வேணால் தப்பு இருந்தால் அப்பப்போ நீங்களே மாற்றிக்க வேண்டியது என்ன அது வந்து எத்திராஜருடைய நம்ம பாஷக்காரருட பாஷ்யக்காரர் அந்த அழகான அந்த திருமுக மண்டலத்தை ரங்கநாதரை காமித்து அந்த கண்களை காமிச்ச உடனே தன் மனைவியினுடைய கண் தான் அழகு என்று எண்ணி இருந்த நிலை மாறினது இல்லவா அப்பேற்பட்ட நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதோ லௌக்கிகமான விஷயத்தில் ருச்சி இருந்ததுனாலும் அதுக்கப்புறம் இந்த பரம பக்திக்கு விஷயமாகிற தன்மையை பெருமாளே கொடுப்பார் அப்படிப்பட்ட பக்தி பிரதார்த்தத்துவம் ச தவ யுக்தமித்தி அபிப்பிராய சம்போதைய பகவன் நிதி பக்தி துவை பிரகிருஷ்டாம் பிரீத்திம் ச அப் அத்தியதிகமான பிரீத்தி பிரிந்து இருக்க ஒண்ணாத அளவிற்கு ஒரு அதிகமான அளவு கிடந்த அப்படின்றாளே அந்த பிரகிருஷ்டாம் ச பகவன் பக்தி மப்பி பிர அங்கே போய் சேரணும் பக்திமபி அப்படி பிரயச்சமே ததிதமுச்சத்தை பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ பரமாத்மனி பரமாத்மாவல் ஒரு ரக்தி வரணும் அனுரக்தனாக இருக்கும் விரக்தா அபரமாத்மனி பரமாத்மேற்ற விஷயத்தில் ஒரு விரக்தி வரணும் எவ்வளோ சாகித்ய ஸ்லோகங்கள்லாம் பார்க்குறோமே அதெல்லாம் எதோ விஷயத்தில் லௌகிகமான ஆசையை உடையவனாக இருக்கிறவன் ஒரு ராஜாவானவன் காலாந்திரத்தில் அவன் யோகம் பண்ணி யோகத்தினால உசுர விடுறான் இப்படி இருந்தால் இப்படியே தான் இருப்பான்னு கிடையாது பரிபக்கம் வர்றது கூட லௌகிக்க ஈடுபாடுகள் சில சமயத்தில் ஆறுது அந்த பரமபக்தி கோசரத்துவம் தத்வ பரமாத்மனியோ ரக்தகா பரமாத்மாவிடத்தில் எவனொருவன் பிரீத்தியாக இருக்கிறானோ ஆன் விஷயம் இல்லாமல் அபரமாத்மாவாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் லோக்கத்தில் மற்றதெல்லாம் அபரமாத்மாவாக இருக்கிற தத்துவங்கள் எக்கச்சக்கமான தத்துவங்கள் சேத்தன தத்துவம் இருக்குது அச்சேத்தன தத்துவங்கள் இருக்குது எல்லாத்தையும் பரமாத்மான்னு நினைக்கிற மாதிரியான சில தத்துவங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து விர அதுலேருந்து விரக்தி வரணும் அபரமாத்மனி கிருபையை கிருபையை ததி பா அதுக்கப்புறம் பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ பரமாத்மனி கிருபையை ததித்தி பாடே கிருபையை ததனநோக்யதாம் என்று ஒரு பாட்டம் இருக்கும் தூ ஏதி வாக்கியபேதஹாம் அப்போது என்ன பண்ணணும்னா ஏத்தத்து அப்படின்னு பாட்டமாக இருந்ததுன்னா அது ஒரு வாக்கியம் அது ஒரு வாக்கியமாக கேட்கும் இல்லைன்னா ஒரே வாக்கியமாக ஏவமாக இருந்தால் லிங்கிங் வேர்டு அது ஏத்தத்துன்னு இருந்ததுன்னா தட் லிங்கிங் இஸ் கெட்டிங் மிஸ்டுன்னு அர்த்தம் அதனால் ரெண்டு வாக்கியமாக பண்ணிக்கணும்னு தாத்பரியம் பாட்டே தூ ஏத்ததி வாக்கியபேதஹாம் ஏததனன்யோக்யதாம் ஏததனன்யோக்யதாமிதி சமஸ்தம் வா விசேஷணம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஏத்ததனன்ய போகியதாம் இதை தவிர வேறு ஏதத்துன்னு தனியாக பதம் பிரிக்கக்கூடாது அந்த இன்னொரு பட்சம் கிருப்பையா ஏதத்து அனநிய போகியதாம் அப்படி ஒரு பதம் ஒரு ப ஒரு ஒரு விதம் இல்லைன்னா ஏத்தத நன்ய போக்கியதாம் இதை தவிர வேறு எதுவுமே ஆசைப்படாமல் இருக்கும் தன்மை என்ற ஏத்தத நன்ய போக்யதாம் இது சமஸ்தம் வா இல்லைனா விக்கிரகம் அதாவது தனித்தனியாக பண்ணிக்கலாம் ஏத்தத அந்ய போக்கியதாம்னு அப்படி இருந்தால் வா வாக்கியபேதம் பண்ணணும் அது இல்லாத பட்சத்தில் இது சமஸ்தமாக ஏத்ததனநன்ய போக்கியதாம்னு ஒரு பக் ஒருபதமாக வச்சுட்டோன்னே அது பக்திக்கு விசேஷனமாகிடும் ஏத்தநன்யபோக்யதாம் பக்திம் அப்படின்னு பக்திக்கே விசேஷணமாக்கிடலாம் தாற்பர் அது அது என்ன அர்த்தம் இதை இதைவிட வேறு ஒன்றை ஆசைப்படாதிருக்கும் நிலையாகிற ஒரு பக்தி என்று அந்த பக்திக்கு அப்ஜெக்டிவாக அது போயிருக்கும் ஏத்ததனஞ்ச போக்யதாம் பக்தி அப்படின் அதை தான் இங்கே சாதிக்கிற சமஸ்தம் வா பக்தி விசேஷனம் சுவெத்திரிக் போக்யதா ரஹிதாம் ரஹிதா ரஹிதம்னு இருக்கு ஏத்ததனஞ்ச போக்கியதாம் அப்படின்னு இருக்கிறதுனால ஓகே ரகிதாம்னு இருந்தால் தான் நினார் சுவரித்தோகியதாரகிதா பக்திம்கு விசேஷமாகணும் ஒல்யோ அது போய் ரஹிதம் இத்தியர்தான்னு வந்திருக்கு எடிஷனில் ரஹிதாமித்தர்த்தான்னு இருக்கும் பக்தி அப்படி பிரய்ச்சமே அத்த யா பிரீத்தரவிவேகானம் ஸ்லோகத்வயம் பாவியம் யா பிரீத்திரவிவேகானம் என்கிறதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அங்கே ஒரு ரெண்டு ஸ்லோகம் அந்த பிரகரணத்தில் இருக்குது அந்த ரெண்டு ஸ்லோகத்தை இங்கே அவசியம் ஸ்மரிக்கணும்னு சாதிக்கிறார் அது என்ன ஸ்லோகம்னால் விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் அது எனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும் ரெண்டு ஸ்லோகமும் பார்க்கலாம் யா பிரீத்திர விவேகானாம் விஷயேஸ்வனபாயினி துவாமனுஸ்மரதா சாமி ஹிருதயான் பசற்பதுன்னு ஒரு ஸ்லோகம் பிரஹ்லாத ஆழ்வான் இப்படிப்பட்ட பக்தியை கேட்கிறார் யா பிரீத்தி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி அவிவேகிகளுக்கு விஷயங்களில் இருக்கிற பிரீத்தி விடாத இருக்கு திரட்டி திரட்டிப்பால் கொடுத்துட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சு ஐயோ சுகர் இருக்கேன்னு கூட இல்லாமல் அவிவேகத்தோட நல்ல லட்டையும் திரட்டிப்பாலையும் சாப்பிட்டு இருக்க முடியும் துவம் சாமே ஹிருதயான் மாபசற்பது அந்த மாதிரியான ஒன்று எப்படியான அவனுக்கு அப்படி ஆசை இருக்கோ அந்த மாதிரி ஆசை எனக்கு உங்ககிட்ட வரணும் அவிவேகிகளுக்கு எந்த ஒரு ஆசையானது லௌகிகமான விஷயங்களில் வருதோ அந்த மாதிரியான ஆசை எனக்கு உங்ககிட்ட வரணும் உதா அதையே உதாரணமாக்கிட்டார் என்ன அதனால யா பிரீத்தி ரவிவேகானாம் விஷயேஷு அனப்பாயினி தவிர்க்க முடியாததான ஒரு ஆசையானது எப்படி அவிவேகிகளுக்கு விஷயங்களில் இருக்கிறதோ நாட்டம் இருக்கிறதோ அம்மாதிரியாக துவாமனுஸ்மரதா உன்னை நினைக்கிற எனக்கு சாமே அப்படிப்பட்ட பக்தியானது அந்த அனபாயினி யா பிரீத்திகி அந்த பிரீத்தியானது சாமே ஹிருதயான் மா என்னுடைய ஹிருதயத்திலிருந்து எப்பவும் போகக்கூடாது ஸ்ரீ பிரஹ்லாத் ஆழ்வான் இவ்வ இவ்வாறாக கேட்கிறார் அதே மாதிரியாக இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது யா அதே இன்னொரு அதே அடுத்த ஸ்லோகமாக இருக்கலாம் அது அது என்னென்னு பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல கொடுக்கல ரெண்டு ஸ்லோகமும் கொடுக்கல அப்படி எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது அதனால் சொல்லிட்டேன் இத்தியாதி ஸ்லோகத்வயம் பாவியம்னுட்டார் நானும் பரமை காந்தி நாம் பகவதி யாஞ்சா நிஷித்தியதே நான் பரமை காந்திகளுக்கு பகவதி யாஞ்சா நிஷித்தியதே எங்கடான பூ பூர்வபக்ஷம் ஒரு பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கலாம் பரமை காந்திகள் பகவான் இடத்தில் எதையுமே பிரார்த்திக்க கூடாதுன்னு இருக்கிறதே எப்படி பிரார்த்திக்கிறார் பகவான் பக்தி மப்பி பிரயச்சமே என்று நல்ல கேள்வி பரமை காந்திகளாக இருக்கவா பெருமாள் இடத்துல எதையும் பிரார்த்திக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அரகுறையா சாஸ்திர வாசம் நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுருக்கா ஒன்றுமே பண்ணக்கூடாது நம்ம அப்படியே தான் இருக்கணும் நிராசி கர்மசம்யுக்தம் சாத்வதம் சாப்பிய அகல்பிய அகல் அகல்பயம் இச்ச உக்தம் சாப்பியாசி கர்மசம்யுக்தம் சாத்வதம் சாப்பிய கல்பயம் இச்சி சவுக்தம் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கு நிராசிஹி நிர்மமோ பூத்வா அப்படின்ற அந்த மாதிரி நிராசிஹி கர்ம கர்மசம்யுக்தம் சாத்வத்தம் சாப்பியகல்ய அகல்பயம் அப்படின்ற இடத்துல கேட்கவே வேண்டாம் நம்மளா போய் ஆசைப்பட்டு கேட்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதுவும் ஒரு வச்சனம் இருந்தாலும் சத்தியம் சுவாமின்னு அந்த அந்த வச்சனம் சத்தியந்தான் அகிதம் நயாச்சோ பகவான் இஹித தாற்பயம் அஹிதமான விஷயங்களை கேட்கக்கூடாது ஹிதமான விஷயங்களை கேட்கலாமென்றே தாத்பரியம் அதாவது பகவானத்தில் போய் யாஞ்ச பண்ணுறது நிஷித்தந்தான் என்ன நிராசி கர்மசம்யுக்தம் சாத்வத்தம் சாப்பிய அகல்ப அகல்பயம்னு பிரமாண வச்சனம் ஏதோ ஒன்று எடுக்கிறாரே அதற்கு அனுகுணமாக பிரார்த்திக்கக்கூடாதுன்னு இருந்தால் கூட அது அ அகிதத்தை பார்த்திக்க அர்த்தம் அதுவே ஹிதமாக இருந்தால் பிரார்த்திக்கலாம் ததபிப்பிராயேன ஹியுச்சத்தை அன்னம் பானம் தனம் வஸ்திரம் ஆயுராரோக்கியமாஸ்பதம் ஆபத்தியபிநயாச்சேத்த பூஜக புருஷோத்தமம் பூஜகனான புருஷோத்தம பூஜகனாக இருக்கிற ஒருவன் பகவானை ஆசிரயித்து அவனை ஆராதித்து கொண்டிருப்பவனான ஒருவன் அன்னத்தை யாசிக்கக்கூடாது பானத்தை யாசிக்கக்கூடாது தனத்தை யாசிக்கக்கூடாது வஸ்திரம் ஆயுதம் ஆ வஸ்திரம் ஆயுகு ஆயுஷத்தை ஆயுஷத்தை கேட்கக்கூடாது எனக்கு நல்ல தீர்காயுஷாக இருக்கணும்னு கேட்கக்கூடாது ஆரோக்கியம் ஆஸ்பதம் ஆரோக்கியத்தையும் கேட்கக்கூடாது ஆஸ்பதம் இருப்பிடத்தை கேட்கக்கூடாது ஆபத்தியபின் யாச்சேத்த என்ன ஆபத்து வந்தாலும் கேட்கக்கூடாது யாரு பூஜகா புருஷோத்தமனை பூஜி பவன் பிரபன்னே ததாம் ஏ தத்யாச்சிதோபி தினே தினே அயாச்சதோபி மத் சர்வம் பிரபன்னம் இததாம்யம் என்னை என்னிடத்தில் வந்து சரணாகதி பண்ணாதவனுக்கு நான் எப்பொழுதும் இதையெல்லாம் கொடுப்பதில்லை நான் அப்பிரபன்னே ததாமி பிரபன்னன் இல்லாதவனுக்கு நான் அதையும் தருவதில்லை அவனே பிரபன்னாக இருந்தால் என்னை கேட்காமலேயே கொடுக்கிறேன் என்று பெருமாள் சாதிக்கிறார் தத் சர்வம் பிரபன்னம் விததாம் யகம் என்று ததா யாச்சிதோப்பி சதா நாகிதம் காரையே தரிஹி அதாவது நம்ம எனக்கு கஷ்டம் வரணும்னு கேட்டால் கூட கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் பெருமாள் அவர் குந்தி கேட்கறா பாரு குந்தி கேட்குறா எனக்கு எப்பொழுது விபத சந்துனஸ்வதி எத்த எத்திர ஜகத்குரு பகவோ தரிசனம் எது சாத் அப்புனர்பவரிஷனம்னு ஸ்லோகம் பாகவத்தத்தில் அப்படியே குஜராத்தில் முதல் முதல் போயிருந்த சமயத்தில் இன்னும் செட்டில் ஆகலை குஜராத் போயிருக்கேன் முதல்ல போயிருக்கேன் நைன்டீன் நை நைன்டீன் எயிட்டி நைன் நைன்ட்டி சமயத்தில் நைன்ட்டிஸ் நைன்டீன் நைன்ட்டியில் போயிருக்கேன் அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு பிரசித்தமான ஒரு கதா வாசகர் ரமேஷ் பாய் ஓஜான்னா எல்லாருக்கும் தெரியும் ரமேஷ் பாய் ஓஜாவனுடைய கதை நடியாதுன்ற ஊரில் போயின்ட்டு இருந்தது அடையன் வந்து கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுனால அப்போ தான் ஹிந்தி கற்றுக்கிற சமயமாக இருந்ததுனால குஜராத்தி ஹிந்திலாம் நான் அப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருந்ததுனால சரி எப்படியாவது புரிஞ்சுக்கலான்ட்டு போயிட்டேன் புரியறது புரியல காலாந்திரத்தில் புரியும் சம்ஸ்காரம் வந்தால் புரியும் ஆனால் பாஷாந்தரமாக இருந்தால் கூட நமக்கு தெரியாத பாஷையாக இருந்தால் கூட கேட்டுட்டே இருக்கணும் அதால் ஒரு சம்ஸ்காரம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை அது காலாந்திரத்தில் பளிச்சுது நல்ல குஜராத்தி ஹிந்தி பேசுகிறதுக்கு சௌகரியங்கள் ஏற்பட்டது அப்போது அவர் இந்த தான் சொல்லிகிட்டு இருந்தார் முதல் முதல்ல விபத சந்துன சஸ்வத் யத்ரயத்ர ஜெகத்குரு பவத்தோ தருசனம் யத் சாத் ஆ புனர்பவ தருசனம் அவர் அவளுடைய அது ஆ புனர்பவன் சொல்லு அப்புனர்பவன் சொல்ல மாட்டான் ఆ పునర్భవ దర్శనం గుజరాతీస్డే వే ఆఫ్ స్లోకీ యాచి తోపితా తదా యర్ నాహితం కారయే ధరిహి అది మరి అక్కంతి ఎలా ఎలా సమయత్ కష్టకుడు ఇలా నన్ను భగవత్ స్మరణమే పన్నమాట అం అపునర్భవ దర్శనమా భగవద్ దర్శనం ఎంక్ కిచ్చే ఇక నన్ను కష్టత కొడుతుంటే అప్పు భగవ నేను అవే దర్శనం కింద அது வந்து எனக்கு புனர்பவத்தையே இல்லாத பண்ணும் மறுபடியும் சம்சாரம் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த தரிசனம் அது அது எனக்கு கிடச்சுன்னு இருக்கட்டும் அதனால் கஷ்டமே வரட்டும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டா அவளுக்கு கஷ்டம் பழகி போயிடுத்து விரக்தியினுடைய உச்சியில் இருக்கா அதனால் எனக்கு இதுவே இருக்கட்டும் அப்படின்ட்டா இந்த சில பேருக்கு அடி வாங்கின பசங்களுக்கு சரி சரி இவர் என்ன எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறான்ட்டு அடியை எப்படி பட்டுக்கிறதுனு கற்றுன்ட்ருங்கள் அதனால் ரொம்ப அடிக்கவும் கூடாது பசங்கள் அந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுத்தினா பெருமாள் சரி சரி எனக்கு கஷ்டப்படுத்தும் அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கஷ்டப்படுத்தேனும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்தித்தி வந்துடும் யாச்சித்தோப்பி சதா பக்தைஹி எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு யாச்சிச்சாலும் கூட பக்தாள் நாகிதம் காரையே தரிஹி அகிதத்தை பண்ணமாட்டார் பாலமக்னவு பதந்தம் தூ மாதா கிளனிவாரையே து பாலம் அக்னவு உபதந்தம் அக்னியில் விளர குழந்தைய அம்மா பக்கத்தில் இருந்தா காப்பாற்றத்தானே காப்பாத்துவாள் அந்த மாதிரி தொமையவ மாதா சே என்ற கிரமத்தில் பெருமாளே அம்மாவாகவும் அப்பாவாகவும் நமக்கு இருப்பதாக நாம் எத்தனையோ ஸ்லோக நிறைவை அனுசந்தானம் பண்ணுவதனால் ஸ்லோகத்தின் மூலமாக அவர் நம்மை எப்பொழுதும் கஷ்டங்களிலிருந்து காத்து கொண்டுத்தான் இருப்பாரே தவிர என்னதான் நாம் கஷ்டத்தை பிரார்த்தித்தாலும் அவர் கொடுக்க மாட்டார் என்று இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் விஷயம் ரொம்ப அழகான ஸ்லோகமாக இருக்குது மறுபடியும் ஒரு திரவாசிக்கு சதா பக்தைர் பக்தைர்நாஹிதம் காரையே தரிஹி பாலமக்ன உபதந்தம் தூ மாதா கிளநிவார ஏத்து எல்லாத்தையும் விட்டு இதை உண்டே அண்டர்லைன் வேலை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்லோகத்தை எப்போ பார்த்தது இந்த ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் සහිතන්තරේචය පේරු සමහිතයළෙන්කුඩ තත්පාද භක්ති ග්ඥාන ්‍යාම් පළම්ඥතු කදාචනෑ නජාචේත් ප්‍රනතහා විෂ්නුම් යාාචනා නශ්‍යති දරුවන් ඉති තාචිකකඩ. තත් පාද භක්ති ග්ඥාන්‍යාම් පළම්්‍ය ඥානතිී භක්තින් තවර වැරදදුුම් ක කුඩා ජානතී භක්තියු කේ කලා அதையும் ஆள வந்தார் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் அவர் அதனால் பகவான் பக்தி மப்பி பிரயச்சமேன்னு கேட்கறதுல தப்பில்லை அது ஒரு பிரமாண வச்சனம் எடுக்கிறார் பாருங்க எங்கேருந்துன்னு பார்க்கணும் தற்பாத பக்தி ஞான அபியாம் அவருடைய சரணாரவிந்தத்தில் பக்தியையும் ஞானத்தையும் தவிர அதனால்தான் ஞானத்தைக்காய் யாசித்தார் இவர் பக்தியை யாசிச்சுட்டார் விட்டார் இந்த ஸ்லோகத்தில் பாஷகாரர் பார்த்தார் இந்த பிரமாண வச்சனத்தையும் பார்த்துருக்கார் அவரும் பாஷகாரரும் தற்பாத பக்தியை அவர் இருந்தவர் கேட்டார் நம்ம ஞானத்தை கேட்கலாம் அப்படின்ட்டு தான் பவத்து மம பரஸ்பின் ஷேமுஷீனர் அதுவும் பக்தி ரூபான்ட்டார் அப்புறம் கடைசியில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா ஞானம்னாலே பக்தி ஆகிற ஞானத்தை தான் கேட்குறேன்ட்டார் ஏன்னா பக்தியும் ஞானம் தானே ஒரு விதமான எல்லாம் ஆச்சாரியால் பங்குட்டு கரெக்டாக தன் தன் காரியத்தை பண்ணுறா பாருங்கள் என்னமோ ஆசிஃப் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா தத்பாத பக்தி ஜானாபியாம் பலமன்யத்து கதாச்சனே நயாச்சேத்து பிரணதா விஷ்ணும் பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் ஞானத்தையும் பக்தியும் தவிரவேற எதையும் கேட்காதுங்கோ ஏன்னா அவரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரே பெருமாள் சரணாகதி பண்ண அவரே அவரே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் யா ஆனால் யாசி சொன்ன த்ருவம் யாசி போய்டு கிடைக்காது தான் யாசிக்கக்கூடாது பெருமாள்ல அத்த பக்தி ஜான வச்சனம் பாகவத பாகவத்த கட்டாக்ஷாதேரப்பியுபலக்ஷணம் இங்கே பக்தி ஞானம் ரெண்டு ரெண்டு சப்தம் இருக்கே பாகவத கட்டாக்ஷாதேரப்பி உபலக்ஷம் பாகவத்த பிரார்த்திக்கலாம் என்ன பாகவத கட்டாட்சத்தை அவசியம் பிரார்த்திக்கணும் நல்ல பாகவதாளுடைய கட்டாட்சம் வேணும்னு நம்ம பாட்டில் அவசியம் ஏழணும் சுவாமின்னு நம்ம பொன்னடி சாதிக்கணும் அப்படின்னு கேட்குறோம் ஆற்றில் வந்து அம்சேனம் அப்படின்றோம் பாகவத்தால் ஆராதனம் பண்ணணுன்றோம் அது என்ன பாகவத கட்டாக்ஷம் கிடைக்கணும் நாட் ஓன்லி பக்தி அண்ட் ஞானம் அண்ட் திஸ் கேன் ஆல்சோ பி பிரேய்டு பக்ஷ்யமான பாகவத கட்டாக்ஷாதேரப்பி உபலக்ஷணம் இந்த பக்தி ஞான வச்சனம் உபலக்ஷனம்னா நான் அதுக்கும் இது ஒரு வழி கொடுக்கறது வழி வகுக்கிறதுன்னா இதோட இந்த சப்தத்துக்கு இதோட வந்து அர்த்தம் சொல்லி நிறுத்திடக்கூடாது கேன் பி எக்ஸ்டெண்டெட் அப்டூ பாகவத்த கட்டாட்சம் நடத்தும் அவசியாபேஷித்த விஷயே தூ பகவந்தமேவையாச்சேதேத்யபி நியமியதே ரொம்ப அவசியமான விஷயமா இருந்தால் பகவான் இடத்துல பிரார்த்திக்கலாம் என்றும் நியமியத்தே அப்படின்னு சில இடங்களில் சொல்லியிருப்படியாக இந்த ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் பக்தியை பிரார்த்திச்சார் அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம் अवबोधित यथाई मीदीयता स्वयं कृपय भगवन् भगवन्भक्तिम प्रय्छ कविताकिंहाय कल्याणगुणशालिनी वेकटेशय वेदातुर नमः